ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கடக ராசி 2022 காதல் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு காதல் திருமணம் செய்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க திருமண வாழ்க்கையில் சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் வர நேரிடும், அதில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதாவது கடக ராசிக்காரங்க அவங்க சைடில் கொஞ்சம் அவங்க அனுசரிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப் திருமண வாழ்க்கை முழுவதுமே இவங்களுக்கு மிகவும் திருப்திகரமாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும் இருக்குங்க. அதனால் காதல் திருமணம் மிகவும் சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. அதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2022 காதலில் நிச்சயம் வெற்றி உண்டு. அதே மாதிரி கடகராசி பெண்கள் ரொம்ப நிதானமான அன்பான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, மிகவும் அழகான ஒரு உருவ அமைப்பு கொண்டிருப்பாங்க. அதனால் கடகராசி பெண்கள் மிகவும் சிறப்பானவர்கள். அதே மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அன்பாக பேசுவாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடகராசி ஆண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப பொறுப்புணர்வுடன் நடந்துக்குவாங்க. அதாவது பெண்களுக்கு அளவு கடந்த மதிப்பு மரியாதை கொடுக்கறது, பெண்களை மிகவும் உயர்வாக நினைக்கிறது, அதே மாதிரி அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு எப்போதும் நன்மை செய்யக்கூடிய அந்த எண்ணம் கொண்டிருக்கிறதால பொதுவாக கடகராசி ஆணை நீங்கள் காதலிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதனால் இந்த 2022 கடகராசியை பொறுத்தளவுக்கு காதலில் வெற்றி உண்டு. அதே மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு காதலின் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதனால் வந்து காதல் மீது அளவு கடந்த ஒரு ஈர்ப்பு கொண்டிருப்பார்கள். நல்லா அழகாக பேசவும் செய்வாங்க. தனக்குரியவங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பாங்க. அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு மிகவும் உறுதுணையாகவும் அவங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் தெளிவாகவும் முடிவெடுப்பாங்க. குழப்பம் அப்படின்றது அவ்வப்பொழுது இருந்தாலும் கூட நிச்சயமாக நல்ல ஒரு தெளிவான முடிவெடுப்பதில் மிகவும் திறமசாலிங்க. நாலு பேருக்கு நல்ல ஐடியா கொடுப்பாங்க, அதே மாதிரி டேலண்ட்டாக பிரில்லியண்ட்டாக நடந்துக்குவாங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு காதல் அப்படின்றது நல்லாவே இருக்கும். காதல் திருமணம்ன்றது சொர்க்கத்திற்கு நிகரானது. அதே மாதிரி காதல் திருமணம்னு இல்லை, திருமணம் ஆனதுக்கப்புறம் கடகராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா அவங்க லைஃப் நிச்சயமாக வந்து அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு நிச்சயம் சந்தோஷம் நீடிச்சு இருக்கும். அவங்க வாழ்க்கையே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது அழகானதுன்னு கூட சொல்லலாம். அதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 2022 நிச்சயமாக வெற்றி உங்கள் காதலில் உண்டுங்க. காதல் திருமணமும் நல்லபடியாக நடக்கும். திருமணத்தின் போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க நல்லாயிருக்கும். இல்லை கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து காதல் திருமணம் பிரிவே நேரிடும் கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து சொர்க்கத்திற்கு நிகரானத ஒரு சந்தோஷம் இருக்கும். கடகராசிக்காரங்களை முழுமையாக நம்பலாம், தப்பே கிடையாது. அவங்க வந்து அந்தளவுக்கு எப்போதும் நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்க கிடையாது. ஒருத்தவங்க இவங்களை நம்பிட்டாங்க அவங்களுக்கு முழுமையாக வந்து ஒரு நல்ல ஒரு உறவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எப்போதும் ஏமாற்றத்தை தரமாட்டாங்க. அதனால் கடகராசியை நம்பி காதலிக்கலாம். கடகராசிக்காரங்களுடைய அந்த திருமண வாழ்க்கை நிச்சயம் சொர்க்கத்திற்கு நிகராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.